சுருக்குமடி வழியை தடை செய்ய வலியுறுத்தி 64 மீனவ கிராமத்தினர் இணைந்து 21ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபடுவதாக மயிலாடுதுறை மாவட்டம் வானகிரியில் நடைபெற்ற மீனவ பஞ்சாயத்தார் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதி சுருக்குமடி வழியை பயன்படுத்தி விசைப்படைகள் மீன்பிடிக்க சென்ற திருமுல்லைவாசல் கிராம மீனவர்களும் அதை தடுக்க பைப்பர் படகில் சென்ற வானகிரி கிராம மீனவர்களும் நடுக்கடலில் மோதிக்கொண்டனர். இதில் வானகிரி மீனவர்கள் 3 பேர் படுகாயத்துடன் படகுகளும் சேதமடைந்தன. இந்த நிலையில் சுருக்குமடி வலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் 20 கிராம மீனவர்களின் ஆலோசனை கூட்டம் வானகிரியில் நடைபெற்றது. கூட்டத்தில் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வருகின்ற 21ஆம் தேதி மயிலாடுதுறை நாகை காரைக்காலை உள்ளடக்கிய 64 மீனவ கிராமத்தினர் போராட்டத்தில் ஈடுபடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் புகார் அளிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. 21ஆம் தேதி காலையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும். 24 கிராமங்களும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். அந்த போராட்டத்தில் எங்களுக்கு உயிரை போனாலும் சரி, வாழ்வா அல்லது சாவா, வாழ்வாதாரம் பெருசா இல்லை சாவு பெருசானுங்கிற எண்ணத்தில் இப்போ நாங்கள் ஒன்று கூடி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம்.